வணக்கம், இது உங்கள் உள்ளத்தனைய உயர்வு ஆர்கானிக்ஸ். எங்களிடம் மீன் அமிலம், ஈயம், அக்னி அஸ்திரம், தேமூர் கரைசல் போன்ற அனைத்து விதமான இயற்கை இடுபொருட்கள் மிக தரமாகவும் நல்ல விலையிலும் கிடைக்கும். ஐயோ, சிங்கத்துக்கும் பசுக்கும் இப்ப அவர்கிட்ட பேச்சா இருக்காது, சின்னதாதான் கொடுக்கக்கூடிய ஆயுதத்தினால் கட்டாயம் அவர் இடத்திலே சென்று குத்தி கொலை வெளியே வந்து என்ன குடிசாமியோ வருத்து. இதை கொடுத்துள்ளேன், நேராக சென்று உடல் கிழித்து உயிர் சேதம் செய்வான். ஒரு வயல குத்துறாலும் மூணு வயல குத்துவான. திருசூலம் சொல்லக்கூடிய இந்த சில்லா கோலம் கொடுத்த இந்த சில்லா கோலம் எடுத்துட்டு போனவாடு சத்தியம் சொல்லக்கூடிய எந்த ஹோட்டல் ஆம்லேட் போட்ட தோசிலிப்போ ஆப்பாயில் போட்ட தோசிலிப்போ அந்த தோசிலிப்பு எடுத்துட்டு வந்த உடனே நம்ம சில்லா கோலம் ஒரிச்சுக்கிச்சு சாமியோ. இந்த சோளத்துக்கு பயந்து செல்லாமல் மீண்டு வருகிறதுனா அது யாருடையது? அவரோட அப்படியே என்னுடைய மகன் சக்திவேலு தான் கொடுத்துள்ளான். நேராக சென்று அவனோடு போர் புரிந்து நான் நின்று அந்த தோட்டத்தில் கொடுத்து போவனா? அப்ப நீங்க நேரா போய் பாக்குறேன்ற, போய் பாரு சாமியோ. எதுக்காக என்ன காரணம்? ஏன் எதுக்காக கூப்பிடுற? நீ என்ன வந்த? என்னுடைய பக்தி சிவகாமிக்காக நான் பரிந்து வந்திருக்கின்றேன். ஓ, சிவகாமிக்காக நீ வரலாம்? என்னுடைய நீங்க ரெண்டு பேரும் என்னுடைய மக்கள் இருக்கின்றாரே காலை மாலை மதியம் மூன்று வேளையும் இன்னைய பூஜை செய்து இங்கமாக அவதாரம் செய்து என்ன பூஜித்தானே நேசித்தானே அவனுக்கு பிறந்த நாள் வந்துள்ளேன். ஆனால் உனக்கும் எனக்கும் அமர் திமுறா சுவாமி மலையில உனக்கு மந்திரம் சொன்னேன் அன்னைக்கு முட்டி போட்டு கீழே உக்காந்து
அந்த பிரம்மதேவனை சிறைச்சாளர் அடைச்சு வச்சு அன்னைக்கு எல்லாம் தேவாதி தேவர்கள் நீங்க வந்த அது அப்போ தகப்பன் சாமி தகப்பன் சாமின்னு பேர் பெற்றாரு என் கூட நீ சண்டைக்கு மாத்துட்டீங்களா எனக்கு குரு எனக்கு வாத்தியார் ஆசிரியர் மத பெயர் எடுத்தவன் நீதான் இப்ப பல பேர் இருக்காங்க ஆசிரியர் குரு என்று சொல்லக்கூடிய முதல் வார்த்தை உனக்கு வந்தது அப்பா நீ சிவபெருமானால இருந்து என்னென்ன செய்திருக்கின்றாய் அந்த வந்தார பெண்ணுக்காக இருக்கும் போது என்ன இருப்பது நீங்க என்னுடைய பக்தி இருக்கின்றாலே சிவகாமி இந்த உலகத்திலே அதுபோல கற்புக்கரசு உலகத்திலே இல்லைன்னு நீ சொன்னடா சரி அவளுக்காக நீ வந்த இவனுக்காக நான் வந்தேன் என்ன வேண்டும் அது இல்லடா முருகா உனக்கு என்ன வேண்டும் என்று சொன்னால் உடனே செய்து முடிப்பேன் எனக்கு கண்ணிக்காத கணவன் தோழிக்காத துணை வேண்டாம் என்னுடைய மகள் சிவகாமிக்கும் ஆசைப்பட்ட சாந்த செல்வோடு என்னுடைய மண்டபத்தில் திருமணத்தை முடித்து வையுங்கள் அப்படியே முடித்து வைக்கின்றேன் சிவகாமி நடத்தட்டும்
பெரிய